பிரித்தானியா முழுவதும் கடுமழை மற்றும் பனிப்பொழிவு பெய்து வரும் காரணத்தினால் நாடு முழுவதும் இருபத்தோரு வெள்ள அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நேற்று பெய்த கனமழையால் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் முழுவதும் மொத்தம் இருபத்தோரு வெள்ள அனர்த்த அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேற்கு ஸ்கொட்லாந்து நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மழை பெய்தது மேலும் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இங்கிலாந்து முழுவதும் மொத்தம் பதினெட்டு வெள்ள அபாய எச்சரிக்கைகள் போடப்பட்டுள்ளன இங்கிலாந்து மற்றும் வெல்சின் சில பகுதிகளில் நிலம் சாலைகள் மற்றும் சில வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கலாம் மற்றும் பயண இடையூறு ஏற்படலாம் என என்வரோன்மெண்ட் அகேன்சி தெரிவித்துள்ளது சில மலைப்பகுதிகளில் ஆலங்கட்டு மலை மற்றும் குளிர்காலநிலை ஏற்படக்கூடும் என வானிலை அலுவலகம் எச்சரிப்பதன் மூலம் இரவு முழுவதும் கனமானம் மற்றும் கொப்பளிக்கு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரித்தானியாவின் தென்மேற்கு பகுதியில் காற்று மிக மோசமாக இருக்கும் அதே வேளையில் குளிர் மற்றும் பனிக்கட்டிகள் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்திரனின் நிலப்பரப்பில் தண்ணீர் இருப்பதற்கான ஆதாரங்களை சீனா விண்கலம் கண்டறிந்துள்ளதாக சீனா ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஆய்வு மேற்கொள்வதற்காக இரண்டாயிரத்தி இருபதில் நவம்பர் சீனா சாங்கோ ஐந்து என்ற விண்கலத்தை அனுப்பியது சந்திரனின் மத்திய உயர் அட்சரேக பகுதியில் தரை இறங்கியது அந்த விண்கலத்தில் உள்ள ஒரு கருவி தரைப்பரிப்பில் உள்ள பாறையின் நிறமாலி பிரதிபலிப்பை அந்த இடத்திலேயே அளந்தது பின்னர் ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஒரு கிராம் இடையிலான பாறை மாதிரியுடன் விண்கலம் பூமிக்கு திரும்பியது அந்த பாறை மாதிரியை சீன அரபியில் அகாதமியை சேர்ந்த விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தனர் அதன் முடிவுகள் அட்வான்ஸ் வெளியாகி உள்ளது அதன்படி நிலப்பரப்பில் உள்ள பாறை படிவங்களில் ஒரு டன்னுக்கு நூற்றி இருபது கிராம் தண்ணீர் இருப்பதாக தெரிய வந்துள்ளது சந்திரனின் நிலப்பரப்பில் அதிக ஈரப்பதத்துக்கு காரணம் சூரிய காற்று ஆகும் அதுதான் தண்ணீரை உருவாக்கும் ஹைட்ரஜனை கொண்டு வந்ததாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் பிலடெல்பியாவில் நடந்த தீ விபத்தில் பனிரெண்டு பேர் உயிரிழந்த சில தினங்களில் நியூயார்க்கில் மீண்டும் ஒரு தீ விபத்து நடந்திருப்பது அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது நியூயார்க் நகரில் பிரான்ஸ் என்ற அடுக்குமாடு குடியிருப்பு அமைந்துள்ளது இதில் பத்தொன்பது மாடுகள் இருந்தன நேற்று இந்த கட்டிடத்தின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் தளத்திலிருந்து கரும்புகை வழியாகியுள்ளது இதனையடுத்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் கிடைத்த சில நிமிடங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பணியில் ஈடுபட்டனர் எனினும் கடும் இருந்ததாலும் தீயை அணைப்பது சிரமமாக இந்த தீ விபத்தில் ஒன்பது குழந்தைகள் உட்பட பத்தொன்பது பேர் உடல் கருகி உயிரிழந்தனர் மேலும் முப்பத்தி இரண்டு பேர் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் என தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிரித்தானிய நாடு நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட சட்டத்தின்படி பாலூட்டும் தாய்மார்களின் அனுமதி என்று புகைப்படம் எடுப்பவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் பாலூட்டும் பெண்களின் அனுமதியின்றி பொது இடங்களில் புகைப்படம் எடுப்பது இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் விரைவில் சட்டவிரோதமாகிவிடும் ஜனவரி நான்கு செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட சட்டத்தின்படி பாலூட்டும் தாய்மார்களின் அனுமதியின்றி புகைப்படம் எடுப்பவர்களுக்கு இரண்டு வருடங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என தி கார்டியன் செய்தி தெரிவித்துள்ளது நீதி அமைச்சகம் அதிகபட்சம் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் காவல்துறை குற்றம் தண்டனை மற்றும் நீதிமன்ற சட்டத்தில் தாய்ப்பால் ஊட்டுதல் என்ற புதிய குற்றத்தை சேர்த்துள்ளது டோவின் தொழிற்கட்சி எம்பியான ஸ்டெல்லா கிரேசி வடக்கு லண்டனில் ட்ரெயிலில் தனது நான்கு மாத மகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போது புகைப்படம் எடுக்கப்பட்டதை அடுத்து இந்த புதிய சட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது சவுதி அரச குடும்ப உறுப்பினரான இளவரசி சவுத் மற்றும் அவரது மகள் சுகோத் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் மாதத்தில் மருத்துவ சிகிச்சைக்காக சுவிட்சர்லாந்து செல்ல திட்டமிட்டு விமான நிலையம் செல்லும் நிலையில் இளவரசி பாஸ்மா சவுத் கைது செய்யப்பட்டார் உடல் நலனை கருத்தில் கொண்டு அவரை விடுவிக்க வேண்டும் என சவுதி மன்னர் சல்மான் மற்றும் இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வேண்டுகோள் விடுத்தனர் இந்த நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சவுதி அரேபிய இளவரசி பாஸ்மா மற்றும் அவரது மகள் ஆகியோர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தடுப்பு காவலில் இருந்தபோது அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் சுமத்தப்படவில்லை என அங்குள்ள மனித உரிமைகள் குழு தெரிவித்துள்ளது